வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிரைவர் ஜாப், டிரைவர் வேலையை பற்றி தான் பேச போகிறோம். புதுசாக வந்து வேலைக்கு வரவங்க, அதாவது ஒரு கல்லூரி முடிச்சுட்டு ஒரு 22 23 வயசில் வேலைக்கு வரவங்க, அல்லது ஒரு புதுசாக வேலையை தேடுறவங்க ரொம்ப ஈஸியாக சூஸ் பண்ணுற ஒரு வேலை, அதாவது வந்து இந்த டிரைவர் வேலை. ஒரு வாகனம் ஓட்டுறது வந்து ஒரு கெத்துன்னு நினச்சி தான் ஆரம்பிக்கிறோம் எல்லாருமே. அந்த இதில் தனியாக நம்ம ஒரு பேட்ச் ஒரு லைசன்ஸ் வச்சுருந்தாலோ அல்லது ஒரு ஹெவி பேட்ச் வச்சுருந்தாலோ நம்ம வந்து தனியாக தனிப்பட்டு நம்மளோட தனித்திறமையால் பிழைச்சிக்கலாம், எங்கே வேணாலும் பிழைச்சிக்கலாம். உலகம் பூரா டிரைவர் வேலைக்கு வந்து வேகண்ட் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிரைவர் வேலையில் உள்ள டிஃபால்ட் என்னென்னா, உங்களோட அதிக சம்பளம், நீங்கள் இந்தியாவில் எந்த மூலைக்கு போனாலும் கூட உங்களோட அதிகபட்ச சம்பளம், அதாவது அரசு வேலையை தவிர, அரசு வேலையை வந்து இன்றைக்கி நிறைய போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசு வேலையை தவிர ஒரு டாக்ஸி ஓட்டினாலோ, ஒரு ஆட்டோ ஓட்டினாலோ, ஒரு லாரி ஓட்டினாலோ, எது ஓட்டினாலும் உங்களோட அதிகபட்ச சம்பளம் வந்து 25,000 to 30,000 தான். இப்போ 30,000 ஒரு நல்ல சம்பளம் தானே நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தைங்களை வச்சுக்கிட்டுலாம் வந்து 30,000 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. 30,000 உங்களோட செலவினங்களே ரொம்ப 30,000 அதிகமாக இருக்கும். ஒரு சொந்தமாக வண்டி வச்சு மெயின்டைன்ஸ் பண்ணுறவங்களாம் ரொம்பவே வந்து சிரமப்பட்டு அதை வந்து தாண்ட வேண்டியிருக்கும். இப்போ என்னுடைய அனுபவம் வந்து என்னென்னா, நான் 8 முன்னாடி இந்த டிரைவர் வேலையில் சேர்ந்தேன். 8 முன்னாடி எப்படி ஆரம்பிச்சனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன். இல்லை கொரோனா லாக்டவுனு அது எதுன்னு எங்கிட்ட இருந்த வண்டிகளும் போயிடுச்சு. இன்றைக்கி திரும்ப இன்னொரு வண்டி எடுத்து அதுக்கு லோன் கட்டிகிட்ருக்கேன். இதுதான் வந்து உண்மை நிலவரம். கால் டாக்ஸி அவங்களோட பிரதி அவங்களெல்லாம் வேறு. இப்போ கால் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் வந்து வெளியே சொல்லிக்கிறாங்க, மாதம் 60,000 சம்பாதிக்கிறவங்களாம் சொல்லிக்கிறாங்க. 60,000 வந்து உண்மை சம்பளம் கிடையாது. அதாவது மாதம் 60,000 உங்கள் கைக்கு வந்துட்டு போகிறதுனால அது 60,000 வந்து உங்களோட சம்பளம் கிடையாது. 60,000 கால் டாக்ஸி ஓட்டுற ஒரு டிரைவர் வந்து டீசலே மாதம் 15,000, 15,000 20,000 வரைக்கும் போட்டாகணும். அவரோட சாப்பாடு செலவு ஒரு 10,000 செலவாகும். அது குறைச்சலாக போனால் கூட உங்களுக்கு 35,000 மீதி ஆகுதுன்னு கூட சொன்னால் கூட, அந்த 35,000 நீங்கள் வண்டி மெயின்டெனன்ஸை பார்த்தாகணும். ஒரு வாகனத்தை வச்சு பார்க்குறவங்க சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 100,000 செலவாகும், கண்டிப்பாக செலவாகும். 100,000 குறைவாக வந்து செலவே ஆகு குறைக்கவே முடியாது. உங்களால் எப்படி பார்த்தாலும் ஒரு 1,00,000 வந்து மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் ஒதுக்கி ஆகணும். வண்டியை கரண்ட்டு கொண்டு வந்தால் 1,00,000 கண்டிப்பாக வரும். இல்லைனாலும் ஒரு ரிப்பேர் ஆகுது, இல்லாது வேறு தான் சர்வீஸ் எப்படினாலும் வந்து ஒரு 1,00,000 கண்டிப்பாக தேவைப்படும். இது தவிர ஏதாவது ரிப்பேர் ஆக்சிடென்ட்டுனா அது வேறு கணக்கு. நீங்கள் வந்து அதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா டிரைவர் வேலையில் ஏண்டா இருக்கிறோம் தான் கேட்கணும். ஆக என்ன சொல்ல வரனா, நீங்கள் ஒரு 22 to 23 பசங்க வந்து எடுத்தோடனே டிரைவர் வேலையில் வந்து போகிறாதீங்க. டிரைவர் வேலை, டெய்லர் வேலை, லேபர் ஒர்க்ஸ், ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பு, இந்த மாதிரி லேபர் ஒர்க்ஸ் எதுலேயுமே வந்து சேராதீங்க. நீங்கள் படிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்டாஃபாகவோ அல்லது வந்து ஒரு சூப்பர்வைசராகவோ, சூப்பர்வைசருக்கு அப்படி தான் மேனேஜர் ஆக முடியும். எடுத்தோடனே நமக்கு வந்து மேனேஜர் வேலை வந்து கொடுக்க போகிறதில்ல. அப்போ வந்து பொறுமையாக அதில் காத்துருங்க. இப்போ என் கூட வந்து 8 முன்னாடி யாரெல்லாம் வந்து ஒரு 10,000 to 15,000 சம்பளத்துக்கு வந்து, 10,000 கூட இல்லை, அவங்க ஆரம்பத்தில் நான் 15,000 to 20,000 ஆட்டோ தொழிலில் சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய சம்பளம் வந்து 8,000 to 10,000 அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் இல்லை நல்ல இதில் வந்து சம்பாத்தியம் வருது அப்படின்னு சொல்லி இந்த வேலையிலேருந்து இறங்கினேன். இன்றைக்கும் அதே 8 கழிச்சு அதே 25,000 to 25,000 எல்லாம் ரொம்ப அதிகம். அது வண்டி லோன்லாம் போக கணக்கு பண்ணி பார்த்தா நமக்கு 15,000 to 20,000 இருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஆனால் என் கூட அதே நேரத்தில் 8,000 சம்பளத்தை ஜாயின் பண்ணாமல் இன்றைக்கி 50,000 மொத்தமாக சம்பளம் ஆகுறாங்க. ஆக டிரைவர் வேலையில் உள்ள டிஃபால்ட்டே அதுதான். நீங்கள் வந்து என்ன எவ்வளோ தான் சர்வீஸ் ஆனாலும், 30 சர்வீஸாக இருக்கட்டும், 40 சர்வீஸாக இருக்கட்டும், டிரைவர் வேலையில் சம்பளம் என்ற பேரில் வந்து அரசு நிலையை தவிர அல்லது மற்ற பினாமிகளாக இருக்கிறது இதெல்லாம் தவிர, டிரைவர் வேலையில் சம்பளம் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டாக இருந்தீங்கன்னா கூட 25,000 தான் ரொம்ப. அதில் ஏதாவது மாட்டு வழியில் சம்பாதிச்சுன்னா கூட 30,000 தான். 25,000 மேலே உங்களுக்கு அதில் அதிகபட்ச சம்பளமே கிடைக்காது. ஒரு 30 வேலை பார்த்தா அது 25,000 சம்பளம் அப்படிங்கும்போது வந்து அது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு திருமண வாழ்விலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. பல வகையிலையும் நீங்கள் தோல்வியில் தருவ வேண்டியிருக்கும். உங்களோட ஆசையில் வந்து நிறைவேற்றிக்க முடியாதே. நண்பர்கள் வந்து எடுத்தோடனே அந்த லேபர் ஒர்க்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. இந்த வெளிநாடு போகிறவங்களும் கூட வெளிநாடு கூட ஒரு சேலரி மாற்றம் வருது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்தப்பே வந்து டிரைவர் வேலையை வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. லேபர் ஒர்க்ஸையும் சூஸ் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இது வந்து சொந்த டிரைவரோட அனுபவம். ஒவ்வொரு டிரைவர்ட்டையும் இப்போ கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணீர் கதை வந்து எவ்வளவோ இருக்கும். தன்னோட தொழில் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத தவிர வேறு ஒன்றும் பெரிய முன்னேற்றத்தை வந்து நீங்கள் அதை பார்த்துருக்கவே முடியாது. ஒரு சிலர் சுவாசம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, தனியாக அவங்களோட வருமானத்தை நம்பி அவங்க குடும்பம் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் பக்கட்டாக இருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஏமாந்து டிரைவர் தொழிலில் அவசரப்பட்டு நுழைஞ்சிடாதீங்க. நுழையலாம். ஒரு 30 வரும்போது, 30 வரும்போது மேலே நீங்கள் வேறு வழியே இல்லைனா தான் நீங்கள் அந்த ஜாபை வந்து சூஸ் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு லேபர் ஒர்க்ஸ் வராதிங்க. அதை படித்த பசங்க வந்து நீங்கள் எடுத்தோன்னே இதுக்குள்ளே வர்றது பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஜொமேட்டோவில் எவ்வளோ பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி டிரைவர் கால் டாக்ஸி டிரைவரை எவ்வளோ பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆரம்ப சம்பளம் வந்து உங்களுக்கு 15,000 to 20,000 உங்களுக்கு சாரலாமல் கிடச்சிரும். நீ வேலையை சேர்ந்தோடனே எந்த வேலையிலையும் இது கிடைக்காது உங்களுக்கு.
ஆனால் பிற்காலத்தில் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் சொன்னோன்னே 8000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தவன் 9000 40000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பான் சாலிடா. நீங்கள் அதே 15000 20000 ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அதே தான் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் இந்த டெலிவரி ஜாப்ஸு, லேபர் ஒர்க்ஸு, டிரைவர் ஒர்க்ஸு இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாஃபாக வேலைக்கு போங்க, ஒரு பேங்கிங் செக்டரு அல்லது எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சூப்பர்வைசராகவோ மேனேஜராகவோ, சூப்பர்வைசராக இருந்தால் அடுத்து வந்து மேனேஜருக்கு போக முடியும். அந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்கும்போது அதை சூஸ் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் இதை ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.